गजाननम भूतगणादिशिवितं गवित्तजं भूतप्रक्षारवक्षितं उमासदं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं वेल वेल मुरुगा வெற்றி வேல் முருகனு கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புதுயுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். இன்றைய தினம் எனக்கு ஒரு நல்ல தினமாக வரணும், எந்த காரியத்தெடுத்தாலும் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ரொம்ப அற்புதமான நாளாக இன்று அமைய இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய இந்த நிகழ்ச்சி ரொம்ப விசேஷகரமாக எந்த இடத்துக்கு போனாலும் நிறைய நபர்கள் சார் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்க எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவா ஏராளமான பேர் இருக்கா. இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து ஒருத்தங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்க, அவங்க சொன்ன அற்புதமான விஷயம் சார், எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவா எனக்கு தெரிஞ்சவா இங்கே இருக்கக்கூடிய நிறையா நண்பர்கள், அதாவது பெரிய பெரிய ஆட்கள், இவங்கள்லாம் உங்களுடைய நிகழ்ச்சியை பாராட்டுதலாக பேசுகிறா. நேற்று இந்த இடத்துல ஒரு கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது சார். அப்போது அந்த ஃபங்க்ஷன் அப்போது பேசின்னு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுடைய தர்மகர்த்தா உங்களுடைய நிகழ்ச்சியை சொன்னார் சார். எதேச்சா இந்த மாதிரி இந்த விசேஷங்களை பற்றி சொன்னார். அதனால் ஆன்மீக அன்பர்கள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பாருங்க அப்படின்னு சொன்னார் சார். நான் ஏற்கனவே பார்த்துட்ருக்கேன், ஆனால் இதை அவர் சொல்லும்போது இன்னும் சார் நீங்கள் நல்லா ரீச் ஆயிருக்கல் பேசாமல் நீங்கள் எங்களுக்கெல்லாம் இங்கே ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தலன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தேன். நிச்சயமாம்மா நீங்கள் செயல்படுத்துங்கன்னு சொன்னோம். அந்த மாதிரி நிறையா நபர்கள் கோயிலில் சொல்லும்பொழுது கூட இந்த நிகழ்ச்சியை சொல்லி பாராட்டி சொல்கிறாங்க. அது இன்னும் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறது. நம்ம ஆன்மீக தகவலுக்கு கிடைச்ச பெரும் வெற்றி இது, புதியவத்தை தான் சாரும்னு சொல்லிட்டு இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்விக்குண்டான பதில். தூர்வா பில்பம்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். தூர்வா பில்பம் என்றால் அருகம்புல்னு அர்த்தம். அருகம்புல் விநாயகருக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அருகம்புல். இன்றைக்கி நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரை பார்த்துருப்போம். இந்த தாமரையில் இரண்டு விதமாக, அதாவது சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுற தாமரை, லக்ஷ்மி தேவிக்கு எந்த நிற தாமரையும் நம்ம உபயோகப்படுத்துவோம், சரஸ்வதி அம்பாளுக்கு எந்த நிற தாமரையும் நம்ம உபயோகப்படுத்துவோம். இதை நாளைக்கு உண்டான நம்ம நிகழ்ச்சியில் பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கமெண்ட்ஸ் பாக்ஸில் இதை நீங்கள் போடுங்க. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு நபர் நிறையா புலம்புதல் அப்படிங்கிறது அவருக்கு நிறையா இருந்துகிட்டே இருந்தது. அவர் புலம்புறார் புலம்பிகிட்டே இருக்கார், அழுதுகிட்டே இருக்கார். சமயத்தில் எதிர்த்தாப்பில் பார்த்துட்டேன்னா ஒரு சன்னியாசி ஒருத்தர் வந்துட்டு இருக்கார். அவர்கிட்ட, ஐயா வணக்கம், என் வாழ்க்கையில் நிறையா துக்கங்கள் இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த உலகத்தை நான் எப்படி பார்க்குறது, இறைவன் வந்து எனக்கு ஏன் கண்ணை படைச்சான்னு தெரியல, இந்த உலகத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப கொடுமையாக இருக்குது, பார்க்குறவா பூரா தப்பாகவே தெரியறாள், என் காதில் கேட்குறது பூரா பிரச்சனையாகவே இருந்துட்டுருக்கேன், நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்ல, எந்த சாப்பாடை சாப்பிட்டாலும் அதில் எல்லாம் விஷத்தன்மை தான் ஜாஸ்தியாக இருக்குது, நான் யார்கிட்ட பேசினாலும் சண்டை வந்துடுறது அப்படின்னு நிறையா விஷயத்தை புலம்பிகிட்டே இருக்கு. அப்போ இந்த சுவாமிஜி கொஞ்ச நேரம் உட்காந்து கேட்குறாரு, ஏன் இந்த புலம்பு புலம்புறேன்னு, என்னால் மனசில் நிம்மதியே இல்லை, நான் பார்க்குறது பூரா குற்றமாக தெரியுது, பார்க்குறது பூரா எல்லாரும் குற்றம், எல்லாரும் குற்றம் அப்படின்னு சொன்னேன், நான் ஒழுத்தந்தான் விழிப்பு நிலையில் இருக்கேன், யாருமே இல்லை, நான் அவேர்னஸாக இருக்கேன், யாருமே இல்லை. அப்போ சுவாமி சொன்னார், அந்த சன்னியாசி சொன்னார், நீ இன்னும் விழிப்பு நிலைக்கே வரலையேனார், என்ன இப்படி சொல்கிறீங்க, நீங்களுமா இப்படி பேசுகிறீங்க, உங்களுக்கும் இப்படி மாற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், கிடையாது, உங்ககிட்ட தப்பு இருக்குது, நீ எல்லா விஷயங்கள்லேயும் எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்குறியோ அந்த கண்ணோட்டம் தான் உனக்கு சக்ஸஸ் ஆகும். அதாவது ஒரு போட் ஒருத்தர், அதாவது அந்த போட்டை வந்து தள்ளுறார், அந்த தள்ளுறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு குழந்தை நின்றுருக்கு, அங்கே பார் அந்த போட்டை தொடர அந்த குழந்தைய பார் அப்படின்னு சொன்னார். அந்த அம்மா ஏறி உட்கார்ற அந்த குழந்தை வந்து இங்கேருந்து பார்க்குறது. அந்த அம்மா சொல்கிறார், நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன் அப்படின்னு. அந்த போட்டுக்காரன் தள்ளினோன்னா அந்த குழந்தைக்கு பயம் வந்துடுது, பா ஐயோ போட்டை தள்ளுறான் போட்டை தள்ளுறான், அம்மாவை தள்ளி விடுறான் அம்மாவை தள்ளி விடுறான்னு சொன்னான். ரெண்டு நிமிஷம் ஆச்சு, அந்த போட்டு மேலே அவன் ஏறி உக்காந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த படகை ஓட்டக்கூடிய அந்த இதை வச்சு தள்ளுறான், சூச்சோ அம்மா என்னை விட்டு போகிறான் அம்மா என்னை விட்டு போகிறான்னு அந்த குழந்தை அழுது. இந்த பார், அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நான் ரெண்டு ரவுண்டு அடிச்சுட்டு வரேன்,
நீ வரமாட்டே, நீ சின்ன குழந்தையா இருக்க வேண்டாம், பயந்துப்ப நான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்பா கூட தான் நின்னு இருக்கா. முதல்ல அந்த போட்டை அவன் தள்ளும் போது அந்த குழந்தை என்ன நினைச்சிட்டு, ஐயோ அந்த அம்மா உட்கார்ந்துட்டு இருக்கிற போட்டை இவன் தள்ளி விடுறானே நினைச்சிருந்தது. ஆனா அப்படி இல்லை, போட்டை தள்ளி அதுக்கப்புறம் தான் அவன் ஏறி உட்கார முடியும். அதுக்கப்புறம் ஆஹா, அவன் தள்ளி விடலைங்கிற நம்பிக்கை வந்துடுது. போட்டை ஓட்டும் போது அம்மா போகும்போது என்னை விட்டுட்டு போறா அப்படின்னு நினைச்சிருச்சு அந்த குழந்தை. ஆனா கிடையாது, போயிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டுலாம் அம்மா விட்டுட்டு போகலன்னு தெரியாது. இந்த மாதிரிதான் அந்த காரியத்தை நீ தவறாக எடுத்துக்கொள்கிறாய். அந்த காரியம் நடந்து முடிந்ததுடன் அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உனக்கு புரிய வந்துடும். புரிஞ்சதுன்னா அது சரியாயிடும். அதனால வெள்ளை சட்டையில எப்பவும் கருப்பு புள்ளி பார்க்காத. வெள்ளை சட்டை இருக்கு, கருப்பு புள்ளி யதார்த்தமா இருக்கதான் செய்யும்னு சொன்னோடனே அவருக்கு கொஞ்சம் மன ஆறுதல் வந்தது. இந்த ஆறுதலை தொட்டு நீ அப்படியே பிரயாணம் பண்ணி நிச்சயம் வெற்றி கொள்வான்னு சொன்னார். கொஞ்ச நாள் கழிச்சது அதே சன்னியாசியை பார்க்கிறார். சுவாமி, உலகத்துல எல்லாம் சந்தோஷமா இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கா? நான் அதை விட சந்தோஷமா இருக்கேன். எல்லாரும் நிம்மதியாக இருக்கா? நானும் நிம்மதியாக இருக்கேன். இதுதான் உனக்குள்ள ஏற்பட்ட மாற்றம்னு சொன்னேன். இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் பிரச்சனைகள் என்பது இருக்கும். அந்த பிரச்சனைகள் ரொம்ப நம்மளை மனசில் தாங்கின்னு இருக்கா, மனசில் போட்டு வலிச்சுன்னு இருக்கா. கொஞ்சம் அதை ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த வேலைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அது சக்ஸஸ் ஆகிடும். அதனால் கவலையே பட வேண்டாம். இன்றைய குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 14/10/2020 சார்வரி வருஷம், புரட்டாசி மாதம், 28ஆம் திருநாள், புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம், மாலை 6:51 வரை, பின்பு உத்திரம். இன்றைய திதி துவாதசி, காலை 8:38 வரை, பின்பு த்ரயோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம், அவிட்டம் சதயம், கும்பராசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்னைக்கு பிரதோஷ நன்னாள், விசேஷகரமான நாள், அற்புதமான நாள். இந்த பிரதோஷ நன்னாள் அன்னைக்கு சாயந்தர வேலைகளில் பரமேஸ்வரரை ஆராதனை பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி அதை பற்றி, பிரதோஷத்தை பற்றி விசேஷகரமான ஒரு விஷயத்தை ஆன்மீகத்தவளை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவங்க, தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு, திருமண நாள் கொண்டாடுறவங்க, புது யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி இன்றைய தினம் தொட்டு உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக வரணும்னு வேண்டு. இன்றைக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நிறையா காரியங்கள் நம்ம பிறர் மூலமாக சாதிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. திருமண வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வரத்துக்குண்டானதாக இருக்கும். முயற்சி பண்ணால் அந்த காரியம் வெற்றியாகும். சொந்த பந்தத்தை அவளுடைய ஆரோக்கியத்தில் யாருக்கேனும் முடியல அப்படின்னு சொன்னால் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும். அதே மாதிரி விரும்பின காரியங்கள் வெற்றிகரமாக இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான அற்புதமான நாள். குழந்தைகள் மூலமாக வயசான வாழ்க்கெல்லாம், பெரியவங்களுக்கெல்லாம் நல்ல சில விஷயங்கள்லாம் நிறைய நல்லது நடக்கும். அதுமாதிரி பணம் இல்லையேன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் பொருட்கள் சேர்க்கை ஜாஸ்தியாகும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். அலங்கார பொருட்கள் வாங்கி சந்தோஷப்படுவேன். இன்றைய தினத்தில் சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா மன சங்கடங்கள், அதை நீங்களே மாற்றிட்டு இல்லையா, சந்தோஷமாக தானே இருக்கும், எதுக்கு போய் மன சங்கடம் அப்படின்னு யோசிப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ராம 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 நாம விசேஷகரமான நாமம். ரிஷபராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா சின்ன சின்ன விஷயங்கள் என்ன நம்ம சேர்த்து வச்சுருக்கோம், இனிமேல் சேர்த்து வைக்கணும், நமக்கானதாக இருக்கோ இல்லையோ, நம்ம குடும்பத்துக்காக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். தாயாரை சந்திக்கக்கூடிய, நான் வெளியூரில் இருக்கேன் என்னோடய அம்மா அங்கே இருக்கா, நான் வெளிநாட்டில் இருக்கேன் என்னோடய அம்மா இங்கே இருக்கா, அவளை பார்க்கறது அல்லது அவளைட்ட பேசுறது, ரொம்ப நேரம் அவள்கிட்ட விஷயங்களை தெரிந்துக்கிறது, இதெல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் விற்காதிருந்தவா அந்த காரியத்தை முயற்சி எடுப்பாக விற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செய்யாத தப்புக்காக சில பிரச்சனைகள் இருக்கிறவளுக்கு பிரச்சனை மாறும். கடன் உபாதைகள் இருக்கிற வாளுக்கு யாரேனும் உதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சார், நான் ஹவுசிங் லோன் எதிர்பார்க்குறேன், நான் வந்து பர்சனல் லோன் எதிர்பார்க்குறேன், பிஸ்னஸ் லோன் எதிர்பார்க்குறேன், புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கேன். அனுகூல்யத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிந்த நண்பர்கள், பிரிந்த தம்பதியர்கள் திருப்பி ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் அற்புதமான எண் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷகரமான வழிபாடு.
மிதுன ராசி என்பர்களே நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்னைக்கு பண வரவுகள் உண்டு, சில அடைச்சல்களும் உண்டு. பிஸ்னஸ் ரீதியாக அழைவாருக்கு அனுகூல்யம் தரும். மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவா, மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், காய்கறி கடை, நான் வந்து கடை வச்சுருக்கேன் ஹோல்சேல், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக, கம்ப்யூட்டர் சம்மந்தமான நான் வந்து சர்வீஸில் இருக்கேன், அதெல்லாம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். படிச்சுன்னு இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இன்றைக்கி வாழைத்தான் நான் ரோல் மாடலாக எடுத்துகிட்டு இருக்கேன் நினச்சவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக. சில விஷயங்கள் நான் பண்ணணும், அதற்கு நான் வந்து வேலையில் இருந்தால் சரிப்படாது, இந்த வேலையை விட்டுட்டு நான் வந்தால் தான் அந்த காரியம் நடக்கும் நினச்சிட்டு இருக்கிறவா, குழப்பத்தில் இருந்தவாளுக்கு குழப்பத்தில் இருக்கும்போது தயவு செய்து விட வேண்டாம். யாராவது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுக்கு 100 முறை யோசிங்க. ஒருவேளை நம்ம கைவிட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் நிச்சயமாக இருக்கணும். அது உத்தியோகத்தில் கண்டிப்பாக யோசிக்கணும். அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பண விஷயங்களில் யார்ட்டையாக கொடுக்கும்போது கவனம் தேவை. இன்றைய தினத்தில் நம்ம எந்த யதார்த்தமாக பணத்தை கொடு திருப்பி கொடுத்துருவா அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ரொம்ப கவனமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கடகராசி என்பர்களே பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். நல்ல செயல்முறைக்கேற்றப்பாரு ரெகக்னேஷன் கிடைக்கும். பண வரவுகள் தேடி வரும். ட்ரெஸ் சம்மந்தமாக பொட்டிக் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்ல இருக்கவங்க, ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரத்துக்குண்டானதாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் சார் இந்த காரியம் நடந்ததுன்னா எனக்கு ஓஹோன்னு இருப்பேன் அப்படின்னு நினைச்சவளுக்கு இந்த காரியம் நடக்கும். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கும். தண்ணீர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க நல்ல மாற்றங்கள் உண்டு. திடீர்னு சில கான்ட்ராக்ட் எல்லாம் வரும், அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சில நேரம் தடங்களான காரியங்கள்லாம் நல்லதுக்கு தான்ப்பா, ஐயோ இது நடந்திருந்ததுன்னா என்ன ஆயிருக்கிறது அப்படின்னு நினச்சிருப்பேன். அந்த மாதிரி அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். டான்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, சினிமா சம்மந்தமான துறைகளில் நான் புதுசாக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இந்த காரியம் கிடச்சதுன்னா எனக்கு வெற்றி ஆகிடும் நினச்சிட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே சில காரியத்தை பார்த்துட்டோம்னா நீங்கள் நம்ம அமைதியாக இருந்தோம்னா அந்த காரியத்தில் நிறைய புலப்படும்னு சொல்லுவோம். அது மாதிரி அமைதியாக சில காரியத்தில் இருந்து யோசித்து அதன் மூலமாக அனுகூல்யம் பெறுவீங்க. நிறையா பேசுகிறத விட கவனித்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் நிறையா தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு யோசனை. மேலே படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு வெற்றி உண்டு. பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது சார், யாரும் பார்த்தலன்னா ஃப்ரீயாக பண்ண மாட்டா, எனக்கு என்னமோ இலகின மனசு நிறையா பேருக்கு உதவி செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிரிக்கு கூட உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். வீடு மாற்ற எதிர்பார்த்த வாளுக்கு வெற்றி உண்டு. இன்றைக்கி சில காரியம் நடக்கலையா கவலைப்படாதீங்க, இன்றைக்கி நடக்கலைன்னா நாளைக்கு நடக்க போகிறது. அந்த மாதிரி உங்களுடைய மைண்டை சேஞ்ச் ஓவர் பண்ணிப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு, சிம்ம ராசி அன்பர்களுக்குண்டான இன்றைய தினம் வழிபாடு. கன்னிராசி என்பர்களே நிறையா விஷயங்களில் பார்த்துட்டேன்னா ஒரு பயம் இருந்தவாளுக்கு பயம் போடு, தெளிவாயிடும். ரொம்ப யோசிச்சு இது நடக்குமா 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 ரொம்ப யோசிக்காதீங்க. காரிய வெற்றி ஆகிடும், விடாமுயற்சி பண்ணுங்கள், வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். தெய்வ நம்பிக்கை அதீதமாக இருக்கும். சில காரியத்தில் விரயமாயிட்டிருக்கே சார் என்ன பண்ணுறது, விரயங்கள்லாம் போயிடும், கவலையே பட வேண்டாம், மனசில் தைரியத்தை மட்டும் வச்சுட்டா போதும். நல்ல கனவுகள், இந்த கனவுகள்லாம் பலிதத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். நம்மளே சில விஷயத்துக்களை பிரச்சனைகளில் மாட்டிக்கப்படாது, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் எடுத்த காரியத்தை வெற்றி கொள்றதுக்குண்டான விடாமுயற்சி பண்ணுவேன். மனசில் வேண்டாம்னு தோணுதுன்னா விட்டுருங்க, கவலையே பட வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். கல்யாண காரியங்கள் கூடி வரும். நினச்ச விஷயங்கள் நண்பர்கள் மூலமாக அந்த காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். என்னுடைய தங்க குழந்தை, அக்கா குழந்தை, அண்ணாவுடைய குழந்தை கல்யாணம் ஆகணும்னு சொல்லி நீங்கள் வேண்டுதல் வச்சுப்பேன். இன்றைக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நபர்களை நம்பி ஒரு சில காரியம் முடிச்சா ரொம்ப லேட்டாகும், நீங்கள் போனால் அந்த காரியத்தை சீக்கிரமாக முடிச்சுக்கோள். யாரையும் நம்பி விடக்கூடாது. முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவா, அதனால் அவள் பேசினா பேசிட்டு போட்டு, ஏன்னா
மனிதருடைய குணாதிசயம் அப்படின்னு நினச்சி நீங்கள் பாட்டுக்கு செயல்படுங்க. இன்றைய தினத்துக்கு அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிரம்புறோம். வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நிறைய காரியங்கள் அப்பா இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவேன். இந்த தினத்தில் அந்த மாதிரி சில காரியங்கள்லாம் வரும். இது ஐயோ இது நடக்கலைன்னா என்ன ஆறுது அப்படிங்கிற மாதிரி யோசனைகள். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸில் இருக்கும், வெல்டிங் சம்மந்தமாக, இரும்பு சம்மந்தமாக, ஃபினான்ஸ் சம்மந்தமாக, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அரசாங்க உத்தியம் பா டீச்சிங் லைனில் இருந்துட்டுருக்கவங்க, இடமாற்ற எதிர்பார்த்த வாளுக்கு அனுகூல்யம் தேடி வரும், மருத்துவமனை வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும், இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு வீடு இடமாற்றம் எதிர்பார்த்தவளுக்கு வெற்றிகள் உண்டு, அரசாங்க ரீதியான உதவிகள் எதிர்பார்த்த வாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்தில் நபர்கள் பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. புதிய பதவிகள் கூட கிடைக்கலாம். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு. நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நடத்தும் அற்புதமான வழிபாடு. தனுராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குனால் நல்ல நாள். நிறைய விஷயங்களில் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துட்டோம். இது வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு மனசு சொல்லி அந்த காரியத்தை பண்ணோம்னா காரியம் நடக்காது. சரி, ரொம்ப பிடித்தமாக இந்த காரியத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சகோதர சகோதரிகள் ரீதியாக இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். பூர்வீக ஸ்தானங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அவசியம்னா பிரயாணம் பண்ணலன்னா விட்டு உள்ளோம், ரொம்ப யோசிக்க வேண்டாம். இன்றைய தினத்தில் உங்களை பற்றி பின்னாடி பேசினா அப்படி பேசினா இப்படி பேசினா பேசிட்டு போட்டுமேன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விடுங்க. அவாளே சொன்ன வாழ்க்கையே ஆச்சரியப்படுவா. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, தத்தாத்திரேயர் தன்வந்திரி பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, நிறைய சிந்தனைகள்லாம் உங்களுக்கு உயர்வான சிந்தனைகள் இருக்கும். நிறைய நண்பர்கள் உங்களுக்கு பாராட்டும் போது சந்தோஷப்படுங்க. நீங்கள் ரொம்ப நாள் சந்திக்காத மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான சில விஷயங்கள்லாம் விருப்பப்பட்டு சில காரியங்கள் பண்ணி அதில் வெற்றி ஆகும்போது மன சந்தோஷங்கள் இருக்கும். பூஜைகள் பண்ணும்போது மனசில் திருப்தி இருக்கும். சில நல்ல சகுனம் உங்களுக்கு மன நிறைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம பேசும்பொழுது மற்றவா வந்து திருப்பி குறுக்கிட்டு குறுக்கிட்டு பேசினா உங்களுக்கு பிடிக்காது. வீட்டுக்குள்ளே காலை வேலைகளில் கொஞ்சம் டென்ஷனாகவே அதுக்கப்புறம் சரியாயிடும். நம்ம எதுக்காக கோவப்படுவோம், அன்பை மட்டும் செலுத்துவோம்னு சொல்லிட்டு சில காரியங்களை பண்ணுவேன். இந்த தினத்தில் அதிருஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்கள், நடந்தது நடந்துன்னு இருக்கிற எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் ரொம்ப நிறையா இருக்க வேண்டாம். சில விஷயம் சில பொறுப்புகளையும் மற்ற வாழ்கிட்ட விட வேண்டாம். கொஞ்சம் தூக்கம் வர்றது பரவாயில்ல, யாராவது ஏதாவது சொல்லுவாள், யார் சொன்னால் அண்ணா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இன்றைக்கி பிடிக்கலையா ஃபோன் அட்டன் பண்ணாதீங்க. இன்றைக்கி பிடிச்சதா சரி ஃபோனை கொஞ்சம் நேரம் அட்டன் பண்ணுங்கள். யாராவது எதிர்த்து பேசினாலா பேசவே பேசாதீங்க. நம்ம ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு ஹெல்ப் கேட்டாலா பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் அது சரி வர உண்மையான எதிர்பார்ப்பான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். மற்றவா சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஆளாகவே முடியாது, அதனால் கவலையே படாதீங்க. பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. புதிய திட்டங்களை சில 2-3 நாட்களுக்கு பிறகு அதை பண்ணியிருந்தால் நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. மீனராசி என்பர்களே, நிறைய காரியங்கள் பார்த்துட்டேன்னா தடைகள் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் ஐயோ முடிஞ்சு போயிட்டு எல்லா காரியம் ஓவர் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. தாமதம் தான் வெற்றி பெற்றுடும். சில விஷயங்கள்லாம் 1 மணிக்கு போகிறது 2 மணிக்கு போவேன், 3 மணிக்கு போகிறது 4 மணிக்கு போவேன், அந்த மாதிரி கொஞ்சம் தாமதமாக நடக்கும். மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகிடும், கவலைப்பட வேண்டாம். கல்யாணம் எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரும். வேலை வாய்ப்பு வெற்றிகரமாக இருந்துருக்கும். வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள்லாம் தீரும். பண வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நான் இந்த மாதிரி நினைக்கவே இல்லைப்பா இவ்வளோ சேர்த்துட்டோமேங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறதெல்லாம் கவலைப்படாதீங்க. சில மாற்று யோசனைகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்களுக்குண்டான அதிருஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 மந்திரம் விசேஷகரமான மந்திரம். 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பிரதோஷ வழிபாடு. இந்த பிரதோஷ வழிபாடப்போ நம்ம சுவாமிக்கு நல்ல ஆராதனை பண்ணுறோம். யார் யாருக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், என் லைஃப்பில் வந்து சார் நான் பேசுகிறது யாரும் எடுத்துக்க மாட்டேங்கிறா, படிப்பில் வந்து எனக்கு தடங்கலாம் என்றிருக்கு, படிப்பு விஷயங்களில் என்னமோ தெரில சார் எனக்கு குழப்பமாகவே இருந்துன்னு இருக்குது, எனக்கு படிப்பு விசேஷமாக இல்லை, வேலை வாய்ப்பு எனக்கு விசேஷமாக இல்லை,
நான் எல்லா காரியமும் பண்றேன், ஆனா எனக்கு என்னமோ தடங்கள் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சர்வ பிரார்த்தனைக்கும் உண்டான ஒரு அற்புதமான வழிபாடு பிரதோஷ வழிபாடு. இன்னைக்கு நீங்க அந்த பிரதோஷ வழிபாடப்போ பச்சை வஸ்திரம், அதாவது பச்சை நிற வஸ்திரம், ஏன்னா இன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு இந்த பிரதோஷம் வந்திருக்கு. அதனால பச்சை நிற வஸ்திரத்தை சிவனுக்கு சாத்துறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி பில்வ மாலை சிவபெருமானுக்கு சாத்துறது உன்னதமான பலன்களுக்கு கொடுக்கும். வீட்டில் சிவலிங்கம் வச்சுருந்தோம்னா பச்சை கலர் வஸ்திரத்தை சுவாமிக்கு சாத்தி, ஏன்னா பச்சை கலர் குபேரருக்கு உண்டான அற்புதமான நிறம், முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். அந்த பச்சை நிற வஸ்திரத்தை சாத்தி அதுக்கப்புறம் சுவாமிக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பில்வத்தினால் மாலையை கோர்த்து நீங்களே போட்டு அதை பில்வ அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி பூரா பார்த்துட்டேன்னா பிரதோஷ வேலைகளில் முழுமையாக நமசிவாய நாமத்தை சொன்னால் போதுமா, நமசிவாய நமசிவாய நமசிவாயங்கிற நாமத்தை சொல்ல 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 கெட்டதெல்லாம் போடு நன்மை நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சிவபெருமானுக்கு இன்றைய தினத்தில் பச்சை கலர் வஸ்திரத்தோடு யார் ஒருவர் பிரார்த்தனை பண்ணுறாரோ ரொம்ப விசேஷம், ஏன்னா கிழமைக்கு அதிபதி புதன். ஆக இந்த பூஜையை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாத இன்றைக்கி பூர நட்சத்திரம், இந்த பூர நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். இந்த விசேஷகரமான நட்சத்திரத்தில் சுவாமிக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சில பேர் காசுனால் அர்ச்சனை பண்ணுறவா இருப்பாள். அதுமாதிரி அபிஷேகம் முடிஞ்சோன்னா சந்தனாபிஷேகத்தப்போ அந்த காசு சுவாமிக்கு வச்சு அழகாக அலங்காரம் பண்ணுறதையும் அல்லது சுவாமிக்கு வச்சு தீபாவளி காமிப்பறதாலும், ஆக சந்தனாபிஷேகத்தில் அந்த காசை கொடுத்து அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். கோயிலுக்கு போனால் பண்ணலாம், இல்லை வீட்டில் இருந்துட்டால் சுவாமிக்கு சிவலிங்கத்துக்கு சந்தனாபிஷேகம் பண்ணி அந்த ஸ்வர்ண புஷ்பம்னு சொல்லுவாள் சுவாமிக்கு காசு வச்சு தீபாராதனை தீபாரணையை கண் கூட பார்த்து நமஸ்கரணம் பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அபிஷேக தீர்த்தத்தை வீட்டு முழுக்க தெளிச்சு விடுங்க, உங்கள் மேலே புரோக்ஷணம் பண்ணிக்கோங்க. எப்பேற்பட்ட உபாதையாக இருந்தாலும் போயிடும். தென்னாடுடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி, பல பேருக்கு இந்த மந்திரம் சித்தி அடைஞ்ச மந்திரம் நமசிவாயங்கிற மந்திரம், பல பேருக்கு ருண நோய்களை தீர்த்த மந்திரம் இந்த நமசிவாய மந்திரம், பல பேருக்கு இன்னல்கள் வரும்போது காக்கக்கூடிய மந்திரம் இந்த நமசிவாய மந்திரம். திக்கற்ற நிலையில் இருக்கும்போது இந்த நாமத்தை சொல்லி வெற்றி ஆயிருக்கு. அதனால் இந்த நாமத்தை சொல்லி இன்றைய தினத்தில் பிரதோஷ வழிபாடு பண்ணா விசேஷமான பலன்களை தரும்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.